பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னா ஊடகத்துறைக்கு முதல் மேடை முதல் இது. எங்க அம்மா எங்க தீப்பெட்டி தொழிலாளி. பொதுவா நான் ஜெயிக்கணும்ன்றலாம் எங்க அம்மாவுக்கு ஆசை. எப்போதுமே எங்க அம்மாவுக்கு வந்து நான் நல்லவனா இருக்கணும் அப்படின்னு மட்டும் தான் ஆசை. டிஜிட்டல் பார்ட்னர் டெய்லி ஹண்ட் அண்ட் மல்டிபிளெக்ஸ் பார்ட்னர் ஏஜிஎஸ் சினிமாஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விருது 2023க்கான பெஸ்ட் நியூஸ் ஆங்கருக்கான விருது. இந்த விருதினை வழங்குவதற்காக பிசினஸ் ஹெட் ஜி தமிழ் மிஸ்டர் ரமணகிரி வாசன் அவர்கள் மற்றும் திரு பாலச்சந்திரன் ஆர் விபி பிசினஸ் ஹெட் தமிழ் ஸ்டார் விஜய். நீங்க ரெண்டு பேரும் நடந்து வரப்ப இந்த பாட்டு தான் சார், சிவனும் சக்தி சேர்ந்தா மாஸ்டா தான் போட போறோம். தேங்க்யூ 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 சோ மச் ரெண்டு பேருக்கும் பெரிய பெரிய நன்றிகள். 2023க்கான பெஸ்ட் நியூஸ் ஆங்கர் அப்படின்ற விருது யாருக்கு போகுது? செய்திகள் பரபரப்பை ஏற்படுத்துவதற்கானதல்ல, அவை பெரும் சமூக மாற்றத்திற்கான விதை என்பதை தன் பணிகளின் வழியே உரக்கச் சொல்கிறவர் பத்திரிகையாளர் கார்த்திகேயன். நேர்காணல்களும் விவாதங்களும் இந்த ட்ரெண்டிங் யுகத்தில் மோதல் களமாகிவிட்ட சூழலில் கார்த்திகேயன் காட்டுகிற நிதானமும் எடுத்து வைக்கிற கேள்விகளும் அவசியமானதொரு முன்னெடுப்பு. எந்த சார்பு நிலையும் எடுக்காமல், யாருக்கும் எதிரும் புதிருமாக நிற்காமல், யாரிடமிருந்து என்ன பதில் மக்களுக்கு தேவைப்படுகிறதோ கச்சிதமாக அதை கேட்டு வாங்குவது இவரின் தனித்திறமை. ஆதங்கப்படுகிற அரசியல்வாதிகளிடம் ஆக்கப்பூர்வமாக உரையாடி நுட்பமாக குறைகளை சுட்டிக்காட்டுகிற பக்குவம், பிரச்சனைகளின் வீரியத்தை புள்ளி விவரங்கள் மற்றும் ஆதாரங்களுடன் முன்வைத்து விளக்கி சொல்கிற தெளிவு என இவர் கடைபிடிக்கிற பாணி தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிற ஊடக குரல். எளிய மக்கள் பாதிக்கப்படும் சூழலில் அறத்தின் பக்கம் நின்று அதிகாரத்திற்கு எதிராக இவர் முன்வைக்கும் கேள்விகள் ஜனநாயகத்தின் அக்னி பரீட்சை. முதிர்ச்சியான பத்திரிகையாளராக மக்களுக்கான நெறியாளராக பயணிக்கும் கார்த்திகேயனுக்கு 2023 ஆண்டின் பெஸ்ட் நியூஸ் ஆங்கர் விருது வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது ஆனந்த விகடன். புதிய தலைமுறையுடைய செய்தி இயக்குனர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். நியூஸ் ஆங்கரிங்காக வாங்கக்கூடிய விருது, அதுவும் விகடன் கையால, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. பதினஞ்சு வருஷம் ஆச்சு நான் ஊடகத்துறைக்கு வந்து முதல் மேடை முதல் விருது. ஆறாம் வகுப்பிலிருந்து தொடர்ந்து விகடன் வாசிக்கிறேன். என்னோட வாழ்வியலோடு ரொம்ப நெருங்கிய பயணத்தை விகடன் மேற்கொண்டது. ஒரு நாலஞ்சு பேரை ஸ்டேஜுக்கு கூப்பிடணும், சார் வந்துட்டாங்க, கூப்பிட்டுக்கலாமா? எஸ் கண்டிப்பாக. அம்மா அப்பா பெரியப்பா நான் நடராஜன் அண்ணன். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டில் கொடுத்துடலாம். இவ்வளோ பெரிய சப்போர்ட்டோட இத்தனை பேரோட பயணம் சார்ந்த பெரிய நன்றி. எங்க அம்மா எங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம். தீப்பெட்டி தொழிலாளி இருங்க. சாத்தூர்ல தீப்பெட்டி தொழிலாளி, ஆறாம் வகுப்போடு படிப்பை நிறுத்திடுறாங்க. பொதுவாக நான் ஜெயிக்கணுன்றலாம் எங்கள் அம்மாவுக்கு ஆசை எப்போதுமே கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் ஆசை. ஏதாவது நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட, என் வயிற்றில் பிறந்துட்டு இப்படிலாம் நீ பண்ண முடியா அப்படிம்பாங்க. ஏதோ ஒரு சின்ன தப்பு, ஏதோ ஒரு என் கூட படிக்கிற மாணவனோட சண்டை சச்சரவு அப்படின்னா கூட அவ்வளவு பதட்டப்படக்கூடிய மனசு. ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறத கடந்து ஒரு நல்ல மனுஷனாக, ஒரு குட் சோலாக அந்த சமூகத்தில் நான் உன்னை ஒப்படைக்கணுங்கிறது தான் என்னுடைய அடிப்படை கடமைங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜீவன். எங்கள் அப்பா பார்க்காத வேலையே இல்லை. படிக்கும்போது அவ்வளவு கஷ்டம், இப்போ தான் காரில் வரும்போது சொல்லிட்டு இருந்தார். நான் 3 வருஷம் படிக்கிற வரைக்கும் நான் பேண்ட் ஷர்ட்டே போட்டதில்லை. குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது நான் ஓசி வாங்கி
பேண்ட் ஷர்ட் போட்டேன். அவ்வளவு சிரமப்பட்டு பால் வண்டி ஓட்டி, ஹோட்டல் நடத்தி, ஸ்டேஷனரி ஷாப்பை வச்சு, பாத்திரக்கடை வச்சு, தியேட்டரை லீஸுக்கு எடுத்து, பிஎல்எஸ் வேலை பார்த்து, இந்த மாதிரி இதுதான் வேலை செய்யணும்னு அவர் இல்லை. ஏன்னா எப்படியாவது வறுமையிலேருந்து இந்த குடும்பத்தை மீட்கணுங்கிறதுக்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வந்து அவ்வளோ அதிகமான முயற்சிகள். எங்கள் பெரியப்பா பக்கத்தில் நிற்கிறாங்க. நான் கவிதா பப்ளிகேஷனுடைய நிறுவனர். நான் வாசிக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவருடைய வாசிப்பு சார்ந்த ஜெயகாந்தன், பிரபஞ்சன்கிற ஆளுமைகள் அவர் எனக்கு சின்ன வயசுலேயே அறிமுகப்படுத்தினது தான் இவ்வளோ பெரிய உயரத்திற்கு நான் வருவதற்கு காரணம். நடராஜனை பக்கத்தில் நிற்கிறாங்க ஒயிட் ஷர்ட் போட்டு. சென்னையில் நான் வரும்போது சாப்பாடு இல்லையா, என் வீட்டில் சாப்பிட்டுக்கோ, வாடகை இல்லையா, நீ எப்போ சம்பாதிக்கிட்டையோ வாடகை கொடுன்னு நடராஜனும் ஜெய்யக்காவும் அவங்க மனைவியும் என்னை தத்தெடுத்து வளர்த்ததன் மூலமாக தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கேன். வீட்டிலேருந்து சின்ன முரண்பாடோடு கிளம்பி வர்றோம், எப்படியாவது ஜெயிக்கணும்னு ஆசை, ஆனால் பசி ஒரு பக்கம், உடைகளுக்கு கஷ்டம், பணத்துக்கு கஷ்டம், இவ்வளவு சிரமங்களோடையும் அவங்களும் அவருடைய மனைவி ஜெயலட்சுமியும் நரவணைச்சது மறக்க முடியாத நிகழ்வு. இறுதி அணிக்கிறது என்னுடைய செய்தி இயக்குனர் சீனிவாசன் சார். 11 வருஷத்துக்கு முன்பாக அவர் என்னை இந்த நேர்காணல் மூலமாக இந்த தொலைக்காட்சிக்குள்ளே கொண்டுட்டு வரலை அப்படின்னா இன்னைக்கு புதிய தலைமுறையில் கார்த்திகேயன் இல்லை. இன்னும் நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லணும். ஜென்ராம் சாருக்கு, ரஞ்சன் சாருக்குன்னு நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இறுதியாக ஒரே ஒருத்தருக்கு மட்டும் நான் நிகழ்ச்சியோடு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னுடைய நிறுவன தலைவர் திரு சத்யநாராயணன். இதோ நிறுவன தலைவர் அவரை வந்து ஒரு முகஸ்துதிக்காக பாராட்டணும் அப்படின்னு இல்லை. நான் இஸ்ரேல் போகிறதுக்கு முன்பாக ஒரு மீட்டிங் நடந்தது. சார் கூட அந்த மீட்டிங்கில் இருந்தாங்க. இன்னும் இஸ்ரேல்லாம் போகணும்னு ஆசையே இல்லையா, அங்கே போய் நீங்கள் கவரேஜ் பண்ணணும்லாம் நினைக்கவே இல்லையா, விருப்பமே இல்லையா, பெரியால் ஆக வேண்டாமான்னு கேட்குற அந்த துணி இருக்குல்ல, அதுதான் அவர் நிறுவன தலைவர். புது புது அர்த்தங்களா, கார்த்தியனு கொடுங்க, அக்னி பரீட்சையா கார்த்தியனு கொடுங்க, நேர்பட பேசவா கார்த்தியனு கொடுங்கன்னு எல்லா நிகழ்ச்சியையும் நம்பி நம்பி கொடுக்க சொன்னதன் மூலமாக தான் நான் 13 வருஷமாக அந்த நிறுவனத்தில் இருக்கேன். என்னுடைய 2வது வீடு புதிய தலைமுறை. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நீங்கள் புதிய தலைமுறையை விட்டு வெளியில் போகிறதே இல்லை அப்படின்னு. ஒரு வீட்டில் இருக்கிற அதே சுதந்திரமும் அதே எதிரியல் சுதந்திரமும் எனக்கு இருக்கிறதுனால தான் நான் தொடர்ந்து இங்கே இருக்கேன். ஒரு முறை கூட நான் கூப்பிட்டு கண்டிக்கப்பட்டதே இல்லை, ஏன் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இப்படி பண்ணீங்க, ஏன் இவ்வளவு கடினமான ஒரு கேள்வியை கேட்டீங்க, ஏன் இப்படி ஒரு சிக்கல் ஏற்பட்டதுன்னு. இந்த 13 வருஷத்தில் நான் ஒரே ஒரு நொடியில் கூட நான் கூப்பிட்டு கண்டிக்கப்பட்டதே இல்லை. ஏன்னா நான் சரியான முடிவெடுப்பேன்னு அவர் நம்புறதுனால. அவர் எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இன்று இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த நிறுவனத்தில் நான் தொடர்ந்து பயணிப்பதற்கு அவருடைய அந்த கன்சர்ன் தான் ரொம்ப காரணம், அவருடைய சப்போர்ட் தான் ரொம்ப காரணம். இன்னும் இந்த விருது எனக்கு விகடன் விருது மூலமாக இன்னும் என்னுடைய கூடுதல் பொறுப்புணர்வு அதிகமாயிருக்கு, சமூக அக்கறை அதிகமாயிருக்கு. அதை தொடர்ந்து நான் நல்ல விதமாக செய்வேன் அப்படின்னு நான் நம்புறேன். நிச்சயமாக கடினமான பயணம், இந்த பயணத்துக்கான ஒரு விடையாக தான் இந்த விருதை நான் பாக்குறேன். மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த நேரத்துல கண்டிப்பாக ஸ்ரீனிவாசன் சார்ட்டையும் பேசணும்னு ஆசைப்படுறோம். சார், நியூஸ் ஆங்கரிங் அப்படின்னு சொன்னா இன்றைய காலகட்டத்துல எவ்வளவு பெரிய சேலஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லோருக்கும் வணக்கம். 2011 ஆகஸ்ட்ல இந்த சேனல் லான்ச் பண்ணோம், புதிய தலைமுறை. அப்போ எனக்கு ரொம்ப வேப்பா இருந்தது. நான் டெல்லியில இருந்து வந்தேன். Anga I had launched earlier a channel in Hindi called Aaj Tak, then India Today. Inge vandapodu enna paathena discussion na or political party, adhe political spokesperson avanga dhaan pesuvanga. Rendu political party nerku ner pesura or palakkame illadhik irundhathu. Adhu dhaan nerpada pesu, adhu dhaan aarambichu vachathu. Adhu pandrathula nariya chikkal irundhathu. Politician varuvaangala, pesuvaangala, அது சரியாக நடக்குமா? இப்போது கார்த்திகேயன் போல் பல ஆங்கர்ஸ் அப்போது வந்தாங்க. பட் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெடிக்கேட்டட் ஜேர்னலிஸ்ட். ஒன் திங் ஐ வுட் ஆல்வேஸ் இன்சிஸ்ட் அண்ட் ஒன் க்வெஸ்சன் ஐ வுட் ஆல்வேஸ் ஆஸ்க், வாட் யூ வாண்ட் டு பி? ஐ டோன்ட் வாண்ட் யூ டு பி அன் ஆங்கர், வுட் யூ லைக் டு பி அ குட் ஜேர்னலிஸ்ட்? அதுதான் ஒரு கேள்வி கேட்பேன். அதனால் அவங்க மேலே ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். ஐ மஸ்ட் டெல் யூ திஸ், what you see on air, there's a lot of people behind him, but there's also a lot of pressure on them. It's like walking on an eggshell. Yena avangalukku the politician ku najamave romba neutral ah avangal kelvi kekkanum, and the kelvi kekkirche and the kelvi seriya poi serrnum, appuram adu seriya moderate panni adanudaiya porul vaangi ul vaangi adai innuthirthu eduthu poganum. It's a very tough task. Please imagine for a moment, 24-hour channels,
நியூஸ் சேனலில் வாட் திஸ் ப்ரோக்ராம் டஸ் இஸ் ஒன்லி 1 hour, விச் இஸ் ஒன்லி 3 or 4%. இட்ஸ் லைக் எடிட் பேஜ் ஆஃப் எ நியூஸ் பேப்பர். ஆனால் நியூஸ் பேப்பரில் எடிட்டர்ஸ்க்கு டைம் கிடைக்கிறது எழுதுறதுக்கு, யோஜனை பண்ணுறதுக்கு. பட் தீஸ் கைஸ் ஆர் புட் டு ப்ரெஷர் ஆன் த சேம் டே அண்ட் தே ஹேவ் டு பர்ஃபார்ம் த சேம் ஈவினிங் அண்ட் தே ஹேவ் டு ஆஸ்க் ரைட் குவெஸ்சன்ஸ். சரியாக கேள்வி கேட்கணும்னா அடுத்த நாள் மீட்டிங்கில் என்ன மாதிரி எடிட்டர்ஸ்டேந்து அவங்களுக்கு பதிலும் சொல்ல வேண்டியிருக்கோம், ஆடியன்ஸ்க்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கோம், பொலிட்டீஷியனுக்கு முன்னாடி சரியாக பேசணும். ஸோ தே பர்ஃபார்ம் அண்டர் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் அண்ட் தே ஸ்டில் கம் அவுட் வித் ஃப்ளைங் கலர்ஸ். ஐ நார்மலி நெவர் கம் டு எனி ஃபங்க்ஷன். திஸ் பெர்ஹாப்ஸ் த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஐ எவர் கம் அண்ட் ஐ ஆம் சர்ப்ரைஸ். தெர் ஆர் சோ மெனி ஸ்டார் ஸ்டடட் பீப்புள் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் தட். I came out today only for him. I said, Karthikeyan kadikirda. I said, I must come. He's my boy. I must come here. So that's why I come. Congratulations again, Karthikeyan. I'm sure you'll do very well further in life. Congrats again. And thank you very much to Ananda Vigadan for organizing this. And I must end here with one more wish. 2011, இந்த சேனல் லான்ச் பண்ணும்போது கல்கியிலேருந்து ஒரு நிருபர் வந்து ஒரு கேள்வி கேட்டார், வாட் இஸ் யுவர் டிசையர், உங்கள் ஆசை என்னன்ட்டு. நான் சொன்னேன், ஒரு நாள் தமிழ்நாட்டில் 2 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்ஸும் நேருக்கு நேர் வந்து டிபேட் பண்ணணும், அந்த டிபேட் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும், அதுதான் என் ரொம்ப பெரிய ஒரு டிசையர் அப்படின்னு சொன்னேன். ஐ டோன்ட் திங்க் இன் 13 years we have been able to do that, but I am sure we'll do that. Look at America. Look at the presidential election where the 2 candidates are made to face each other. And, you know, it's a question which journalists ask. You know, that's where the real, you know, truth to power. You have to show them the real questions. You have to ask those real questions. That's my desire. Paakla, Tamil Nadu, I'm sure one day it'll happen. கண்டிப்பா பார்க்கும்போது ஒரு முதல்வன் படம் மாதிரி தான் இருக்கும். அண்ணன் கேள்வி கேட்டா அண்ட் கண்டிப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் சொல்லணும். ஏன்னா ஒரு 6வது படிச்சு ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையிலிருந்து ஒருத்தங்க இன்னைக்கு ஒரு அவங்களோட விஷன், அவங்களோட கனவு KGF படம் மாதிரி அவங்களோட நம்பிக்கை தான் இன்னைக்கு ஒரு பெஸ்ட் நியூஸ் தியேட்டரை உருவாக்கிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள்னு அவர் சார் சொன்ன மாதிரி கண்டிப்பா நீங்க அந்த கேள்விகளை கேட்கணும். முதல்வன் படம் சீன உங்க சேனல் நாங்க பாக்கணும் அப்படின்றது எங்களோட ஆசை. தேங்க்யூ சோ மச். நன்றிமா. நன்றி. நன்றிப்பா. Thank you so much to each one of you. Thank you very much. ஆனந்த விகடன் சின்ன திரை விருதுகள் 2023. டைட்டில் ஸ்பான்சர் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மதுரையின் மருத்துவ முகவரி. பவர் பாய் சத்யா ஏஜென்சி. சத்யா என்றாலே சந்தோஷம் தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும். ராஜ்மஹால் சில்க் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட், a tradition of excellence in silk. கோஹிலா விமன்ஸ் இன்னர்வேர், பிரதி குயின் ஹாலிடே ரிசார்ட்ஸ். லிவ் டுகெதர், லவ் டுகெதர், லாவ் டுகெதர். அசோசியேட் ஸ்பான்சர் சௌபாக்யா கிச்சன் அப்ளைன்சஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் தமிழ் மேட்ரிமோனி. சேவிங்ஸ் பார்ட்னர் ஸ்ரீ விஷாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட். அக்ரி பார்ட்னர் சத்யம் ஆக்ரோ கிளினிக். ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர் சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அவுட்டோர் பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ். மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ. டிஜிட்டல் OOH partner, Skyrams. Digital partner, Daily Hunt. Multiplex partner, AGS Cinemas.